என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறைசக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் குடையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். முதலில் குடை பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம். பொதுவாக குடையை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், உங்கள் மனதில் உள்ள உணர்வுகளை பிறரிடம் சொல்ல முடியாத நிலை வரவிருப்பதையும், வாழ்வில் உள்ள சிக்கல்கள், கவலை, தொந்தரவுகள் நீங்கவிருப்பதையும், பாதுகாப்பான உணர்வில் இருக்கவிருப்பதையும், பிறர் உங்கள் இரக்கமுள்ள மனதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவிருப்பதையும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். குடையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கவிருப்பதையும், நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. குடையை பிடித்திருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு வரவிருக்கும் எந்த மனநிலையானாலும் அதை சமாளிக்கும் திறனுடன் உங்களை தயார் நிலையில் இருக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. குடையை வாங்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கு அதிகமாக கவலைப்படவிருப்பதையும், ஒரு நெருக்கமான ஒருவருக்கு உள்ள பிரச்சனைக்காக உங்கள் உதவியை அவர்கள் நாடவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. மழையின் கீழ் குடையுடன் செல்வதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் மனச்சோர்வு அடையவிருப்பதை பற்றி குறிக்கிறது. ஒரு பெண் தன் கனவில் மழையின் கீழ் குடையை பிடித்து செல்வது போல் கனவில் கண்டால் கனவு காணும் பெண் மற்ற பெண்களுடன் இருக்கும்போது அதிகமாக பேசக்கூடாது என்பதை அறிவுறுத்தியும், அவர்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்லும் அனைத்து தகவல்களையும் எதிராக பயன்படுத்தவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. குடையுடன் பறப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வெற்றியை பற்றியும், ஆனால் அந்த வெற்றிக்கு பின் ஒரு பெரிய தோல்வி வரவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. உடைந்த குடையை கனவில் கண்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவி பிறரிடமிருந்து கிடைக்காமல் போகவிருப்பதையும், ஏதோ ஒரு விஷயத்தில் பாதுகாப்பு இல்லாதது போல் உணரவிருப்பதையும் குறிக்கிறது. திறக்கப்படாத மூடிய குடையை கனவில் கண்டால் நீங்கள் வாழப்போகும் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எண்ணி பயப்படவிருப்பதையும், உங்களை சுற்றி உள்ளவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்தியும், மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யவும் கனவு அறிவுறுத்துகின்றது. கருப்பு குடையை கனவில் கண்டால் நீங்கள் புதிய செயலை செய்யும் முன் யோசித்து செய்யவும், எதையும் வாழ்வில் இழந்து விடாமல் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. சிவப்பு நிற குடையை கனவில் கண்டால் நீங்கள் அனைவரிடமும் திறந்த மனதுடன் பிறரை அனுசரித்து செல்லவிருப்பதை பற்றி குறிக்கிறது. நீல நிற குடையை கனவில் கண்டால் நீங்கள் பிறரை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளக்கூடியவராகவும், பெற்றோராக இருந்தால் நல்ல இரக்கம் உள்ளவராக, அக்கறையுடன் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. திறந்த குடையை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பாதுகாப்பான வாழ்வு மற்றும் ஆதாயங்கள் கிடைக்கவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. பல வண்ணங்கள் கலந்த குடையை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. குடை வீட்டில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் மன உணர்வுகளை பிறரிடமும் நெருக்கமானவர்களிடமும் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. வீட்டின் உள்ளே குடையை பயன்படுத்துவது போல் கனவில் கண்டால் உங்கள் அன்பிற்குரியவர்களிடமிருந்து நீங்கள் பிரியவிருப்பதை பற்றி குறிக்கிறது. மூடிய குடையை கையில் வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் பிறர் உங்களிடம் புதிய நிபந்தனைகளை விதிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. பட்டினால் செய்யப்பட்ட குடையை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் பண வசதி பற்றி குறிக்கிறது. குடையை திறப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் வெளிநாட்டினர் ஒருவரை சந்திக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. சூரிய ஒளியின் நிழலை தரும் குடையை கனவில் கண்டால் பிறரிடமிருந்து ஏதோ ஒன்றை நீங்கள் மறைக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. குடையை மூடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து நேர்மறையாக எதையும் சிந்திக்க கனவு அறிவுறுத்துகின்றது. திரும்பிய குடையை கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களின் மனதை மனக்காயப்படுத்தாமல் இருக்க கனவு அறிவுறுத்துகின்றது.
குடை தொலைந்து விட்டது போல கனவில் கண்டால் வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் பற்றி குறிக்கிறது. குடையை சரி செய்வது போல கனவில் கண்டால் வாழ்வில் வரவிருக்கும் சில சிக்கல்களை நீங்கள் சரி செய்யவிருப்பதை பற்றி குறிக்கிறது. நிறைய குடைகளை கனவில் கண்டால் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வரும் நிறைய வாய்ப்புகள் பற்றி குறிக்கிறது. பல்வேறு வண்ணங்களை கொண்ட குடைகளை கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களை மட்டும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. ஈரமான குடையை கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களிடம் ஒப்படைத்த ஒரு திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றவிருப்பதையும் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் பயப்படாமல் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. தண்ணீரானது குடையின் உள்ளே கசிவது போல் கனவில் கண்டால் நீங்கள் சில வழிமுறைகளை பின்பற்றாததால் ஏற்படவிருக்கும் நிதி சிக்கல்களை முன்னறிவிக்கின்றது. நிதி இழப்பு ஏற்படவிருப்பதால் எதிலும் முன்னெச்சரிக்கையாக காப்பீடு செய்து கொள்ள கனவு அறிவுறுத்துகின்றது. வெள்ளை நிற குடையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் அன்பான உறவுடன் உங்கள் விடுமுறையை இனிதே அனுபவிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. தங்க நிறத்தில் அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள குடையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவரின் மூலம் வரவிருக்கும் லாபம் பற்றி குறிக்கிறது. நல்ல வெயிலில் குடையை பிடித்து நடந்து செல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க சாதகமான நேரம் இது என்பதை குறிக்கிறது. மூடிய ஒரு குடையை கண்டெடுப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியை பற்றி குறிக்கிறது. உடைந்த அழுக்கான குடையை கண்டெடுப்பது போல் கனவில் கண்டால் பிறர் உங்களிடம் அற்பத்தனமாகவும் அவநம்பிக்கையுடனும் இருக்கவிருப்பதையும் அதை கண்டு நீங்கள் எரிச்சலடையவிருப்பதையும் குறிக்கிறது. கண்ணாடி போல் வெளி தெரியும் குடையை கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் ஆனால் பிற மக்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கவிருப்பதை பற்றியும் குறிக்கிறது. குடையை விற்பது போல் கனவில் கண்டால் பிறரை கஷ்டப்படுத்தி பணம் ஈட்டக்கூடாது என்பதை அறிவுறுத்தியும் பிறரின் கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தினால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு தீங்கு விளைவித்துவிடும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது. குடையால் யாரோ உங்களை அடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மேலதிகாரியிடம் தேவையில்லாமல் பேசி நீங்கள் மாட்டிக்கொள்ளவிருப்பதையும் தேவையில்லாத இடத்தில் யோசிக்காமல் கையெழுத்து போட்டால் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை அறிவுறுத்தியும் உங்கள் அலட்சியமான போக்கினால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் உணர்த்துகிறது. பச்சை நிற குடையை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் மற்றும் மன உணர்ச்சிகளும் கொண்ட எதிர்மறையான மனதுடன் இருக்கவிருப்பதையும் பின் ஆன்மீக சிந்தனையால் நேர்மறையான எண்ணங்களுடன் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. யாரோ உங்களிடமிருந்து ஒரு குடையை திருடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறர் காட்டும் அன்பையும் பாசத்தையும் நம்பாமல் சந்தேகிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. குடையை பரிசாக பெறுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் தேவைப்படவிருப்பதையும் நீங்கள் மிகுந்த யோசனையில் இருக்கவிருப்பதையும் தனிமையாக இருப்பது போல் உணரவிருப்பதையும் அன்பு பாசத்திற்காக நீங்கள் ஏங்கவிருப்பதையும் எனவே உணர்ச்சிகளின்படி முடிவுகளை எடுக்காமல் உண்மையான விஷயங்களை தேடவும் கனவு அறிவுறுத்துகின்றது. இதுவரை குடையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.